ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டெமோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேல்பூலில் இருக்கக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேல்பூல் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாலு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த நாலு பட்டனும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படியெல்லாம் எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இன்லெட் பைப் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் மோந்து ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மாடல்ஸ் தான் செமி ஆட்டோமேட்டிக். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் சைடு வாட்டர் வரணும் அப்படின்னா ஸ்பின்னிங் சைடு வச்சுக்கலாம். இல்லை வாஷிங் சைடு உங்களுக்கு வாட்டர் வேணும் அப்படின்னா வாஷிங் சைடு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரோடய கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷினில் மேலே நாலு பட்டன் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வாஷ் குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரையர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் சைடு எவ்வளோ துணி யூஸ் பண்ணிங்களோ அதில் பாதி அளவு நீங்கள் ட்ரையரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்லேயும் ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங்காக ஒரு ப்ரஷ் மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா லிண்ட் ஃபில்டர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த டஸ்ட் அழுக்கு எது இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். அதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோடய கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலாக ட்ரம்முமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வாஷிங் குவாலிட்டியுமே மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் ட்ரம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். இதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் வைஸ் எல்லாமே மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோடய கொடுத்துருக்காங்க. அண்ட் பீப் சவுண்ட் வரதுக்கான ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்திங்க அப்படின்னா சோக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஊற வச்சு துவைக்கணும் அப்படினாலுமே இதிலே நீங்கள் ஊற வச்சு துவைச்சிக்கலாம். அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி வாஷ் கிடைக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி சேவிங்ஸ் வாஷ்க்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்திங்க அப்படின்னா நாலு பட்டன்ஸ் இருக்குது. நாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே நார்மலாக துணி போட்டுக்கலாம். அதிலே பவுடர் லிக்விட் எதுவும் போடுறீங்க அப்படின்னாலுமே போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கடுத்து இதில் டைமர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்லேருந்து அப் டு 45 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வரைக்குமே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதிலே நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா 35 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அந்த மாதிரியான டைம் எடுத்துக்கலாம். நார்மலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட் ஜீன்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாஷிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு 45 மினிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜீரோவில் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு வாட்டர் ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இருக்குது, டெலிகேட் இருக்குது, ஹெவி இருக்குது. டெலிகேட் அப்படின்னு வந்து காஸ்ட்லியான சாரீஸ் குழந்தைங்க துணியெலாம் இருக்குன்னா டெலிகேட் கொடுத்துக்கலாம். நார்மல் அப்படின்றது ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருக்கும். அண்ட் ஹெவினா ஜீன்ஸ் பெட்ஷீட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெவியில் நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இது சேஞ்ச் பண்ண வேணாட்டி நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டனாகவே கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபேப்ரிக்கோ நம்ம என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே பார்த்திங்க அப்படின்னா வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வாட்டர் இருக்கும். ஸோ மெஷின் பார்த்திங்க அப்படின்னா துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் சவுண்ட் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். அந்த வாட்டர் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி வெளியேற்றுறதுக்காக அந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரு பக்கம் திருப்பறமாக இருக்கும். ஸோ ட்ரெயின் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா வாட்டர் எல்லாமே அவுட்லெட் பைப் வழியாக வெளியில் போயிடும். அண்ட் நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம துணி உள்ளே போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃபேப்ரிக் டைப் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நார்மல் ஹெவி ஜென்டில் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அண்ட் டைமர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைமிங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் பக்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா வெளியில் போயிடும். அண்ட் ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைமிங் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து நம்ம வாஷ் அண்ட் ட்ரெயின் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாத்
பாத்துக்கான டைப்புமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாஷ் டைமரும் அண்ட் ட்ரெயின் ஆப்ஷனும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு துவச்சி அலசறதுக்கு ஒரு சைடு இருக்கும் அண்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. துவச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துணி எடுத்து ஸ்பின்னிங் டப்பில் போடுற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரப்பர் பேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை மேலே வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா செக்யூராக அந்த டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ட்ரையர் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1200 ஆர்பிஎம் அந்த மாதிரியான ஆர்பிஎம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ஸ்பின்னிங் ஸ்பீட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காக அந்த டோர் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பின்னிங்கான டைமிங்குமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 minutes வரைக்குமே நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes அப்படின்ற ஒரு காமனான விஷயமா இருக்கும் அண்ட் 10 minutes அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஜிட் ஜீன்ஸ் அந்த மாதிரியான ஹெவியான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 10 minutes வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினோட முக்கியமான கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபேப்ரிக் கிளாத்தோட டைப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் டைமர் யூஸ் பண்ணுவீங்க, வாஷ் அண்ட் ட்ரெயின் நம்ம எந்த ஆப்ஷன் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபுல்லாகவே துவச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸ்பின்னிங்கில் போட்டு ஸ்பின்னிங்கான ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிஷினோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேர்ல்பூல் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். தேங்க்யூ.